ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஓபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஐஓபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து ஐஓபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டாப்பில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்ஸ் இருக்கும், செகண்டாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நமக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு செகண்டாக இருக்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணதால் நிறைய ஆப்ஷன் வரும். டாப்பில் பார்த்தீங்கன்னா குயிக் பே, செலக்ட் பே, இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குயிக் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் 20,000க்குள்ளே ஒரு ஆளுக்கு மணி சென்ட் பண்ண போகிறீங்கன்னா அப்படின்னா அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே வித்தின் பேங்க், அவுட் சைட் பேங்க் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். வித்தின் பேங்க்னா ஐஓபி அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ண போகிறீங்கன்னா வித்தின் பேங்க், அவுட் சைட் பேங்க்னா வேறு பேங்க் அக்கௌண்ட்னா அவுட் சைட் பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்க அவங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. பெனிஃபிஷியரி நேமில் அக்கௌண்ட் நம்பரில் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர்லேயும் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை கீழே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ரிமார்க் டைப் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. சும்மா செலக்ட் பண்ணிட்டு கீழே ரெவ்யூ அண்ட் பே அப்படிங்கிற கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட எம்பின் கேட்கும். எம்பின் நீங்கள் என்டர் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து மணி சென்ட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா செலக்ட் பே அப்படின்னு இருக்கும். செலக்ட் பேயில் வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் 1 டேக்கு 20 லேக் வரைக்கும் அனுப்பிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பே அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் டாப்பில் பார்த்தீங்கன்னா பே நேம் அப்படின்ட்டு இருக்கும், யாருக்கு மணி சென்ட் பண்ண போகிறீங்க அவங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா வித்தின் பேங்க், அவுட் சைட் பேங்க் அப்படின்ட்டு இருக்கும். வித்தின் பேங்க்னா ஐஓபி பேங்க்குக்கே நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா வித்தின் பேங்க், அவுட் சைட் பேங்க்னா அதர் பேங்க் அக்கௌண்ட். வித்தின் பேங்க்னா கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, நீங்கள் அதை கொடுக்க தேவையில்லாத அப்படியே விட்டுருங்க. அதுக்கு கீழே அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் ஐஓபி அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புறீங்க, அந்த அக்கௌண்ட் நம்பரையும் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் ரெண்டையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே சேவ் கொடுத்துருங்க. இதுவே அவுட் சைடு வேறு பேங்க் அக்கௌண்ட்னா அவுட் சைட் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு மொபைல் நம்பர், எம்எம்ஐடி விட்டுருங்க. கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு, எந்த பேங்க்கு நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறீங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கிளிக் பண்ணதும் உங்களோட எம்பின் வந்து என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ண உடனே பே ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல், அதாவது நீங்கள் யாருக்கு மணி சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேக் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் சேவ் பண்ண நேமும் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரும் கீழே இருக்கும். இப்போ அவங்களுக்கு மணி சென்ட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் டாப்பில் அவங்களோட நேம் இருக்கும், அதுக்கு கீழே அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அக்கௌண்ட் நம்பர் கீழே நீங்கள் எவ்வளோ மணி சென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ருபீஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் ரிமார்க் இருக்கும், அதில் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், நவ் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நவ்னா இப்போ மணி சென்ட் பண்ணுறதுக்கு, நவ் லேட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை என்டர் பண்ணிட்டீங்க, அந்த டேட்டில் கரெக்டாக உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம நவ் கொடுத்து ரெவ்யூ அண்ட் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், அதாவது எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எது, எவ்வளோ அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க, என்ன மோடில் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன எது எல்லாமே இருக்கும். ஸோ ரிமார்க் என்ன எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே கன்ஃபார்ம் அண்ட் பே இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட எம்பின், 6-டிஜிட் எம்பின் போட்டிருப்பீங்க, அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே ரெஜிஸ்டர்ட் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதாங்க. உங்களோட நீங்கள் யாருக்கு மணி சென்ட் பண்ண கொடுத்தீங்களோ அவங்களுக்கு உடனே வித்தின் செகண்டில் வந்து மணி சென்ட் ஆயிரும், உங்களுக்கு மணி சென்டான மெசேஜும் வந்து உடனே வந்துடும். ஸோ இதில் நம்ம ரெண்டு ஆப்ஷன் பார்த்தோம், குயிக் பே பே அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ குயிக் பேயில் வந்து 20,000 வரைக்கும் தான் சென்ட் பண்ண முடியும். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டாக சொன்ன ஆப்ஷன் படி பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 20,000க்கு மேலே நீங்கள் ஒரு நாள் மணி சென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இப்போ ரெண்டாவது பண்ண ஆப்ஷன் வழியாக நீங்கள் பண்ணிக்கணும், அதாவது அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மணி சென்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக எப்படி மணி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பேசுகிறோம், உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்